எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். சரண் லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ரெண்டு ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஃப்ரேக்ரன்ஸுமே உலகளவில் ரொம்பவே ஹைப்பாக இருக்கிற ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், எல்லாருக்குமே பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சொல்லலாம். ஒன்று வந்து 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க போகுது, இன்னொன்று வந்து 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க போகுது. இதை நான் வாங்கின விலை அதோட MRP வந்து அதிகம். இப்போ மிந்த்ரா சேல் போயிட்டுருக்குல்ல, ஸோ இந்த சேலில் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டு ஃப்ரேக்ரன்ஸில் ஒன்று வந்து நாட்டிகா வயோஜ், இன்னும் வந்து டைலன் ப்ளூ. இந்த ரெட்டோட ஸ்மெல் எப்படி இருக்குது, நீங்கள் இதை வாங்கலாமா, நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இருக்கீங்க, எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது, நல்ல கலெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெண்டை வாங்கலாமா, இதோட ஸ்மெல் எப்படி இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாகவே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இதோட ஸ்மெல் எப்படி இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியும். இப்போ லைவாக இந்த புது பேட்ச்சில் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எவ்வளோ நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் யாருமே பண்ணது கிடையாது. ஸோ மேபி யாராவது ஒன்று ரெண்டு பேர் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு பண்ணது கிடையாது. நம்மளோட சேனலில் ப்ரீமியம் ஃப்ரேக்ரன்ஸுமே ரிவ்யூ பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ரெகுலராக வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ லேட் பண்ணாமல் ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமாக வந்து இருக்குது, இதுக்கு என்ன காரணமான வந்து இருக்கலாம், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம், அன்பேலன்ஸ் டயட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் டெர்மோகோவோட 20% ஆக்டிவ்ஸ் பெப்டைட் ஸ்டெம்செல் ஹேர் க்ரோத் சீரம். இதில் கிட்டத்தட்ட 20%க்கு மேலே ஆக்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு ஆக்டிவ்ஸ் ஆட் பண்ணிக்கிற ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் இது ஒரு ரிவர்ஷனரி சீரம், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணு சொல்லலாம். பிகாஸ் இதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் அப்படி, இதில் வந்து 3% காப்பர் பெப்டைட் வந்துருக்கு. உங்கள் ஸ்கால்ப் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஹேரோட டெக்ஸ்சரையும் எலாஸ்டிட்டியுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை தவிர ஸ்டெம்செல்ஸ் வந்து இருக்குது, பிளான்ட்டோட ஸ்டெம்செல்ஸ் உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸை ரீஜென்ரேட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் 1% ரீடன்செல் வந்து இருக்குது, இது உங்களோட ஹேரோட டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹேரோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே வந்து உங்கள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேர் ஹெல்ப் பண்ணு வந்து சொல்றாங்க. சோ இது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கு வந்து சொல்றாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து டெர்மட்டாலஜிக்கலி டிசைன்டு ப்ராடக்ட், ரொம்ப முக்கியமா இது நான் ஸ்டிக்கியா வந்திருக்கும். நார்மல் ஆயில் நம்ம அப்ளை பண்ணோம்னா எவ்வளவு ஸ்டிக்கியா வந்திருக்கும், இது ஸ்டிக்கியா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இது ஒரு டெஸ்ட்மே வந்து பண்ணி பார்த்தலாம். ஒரு கையில வந்து நார்மல் ஆயில வந்து நான் அப்ளை பண்ணேன், இன்னொரு கையில வந்து இந்த சீரம் வந்து அப்ளை பண்றேன். இதுக்கு மேல பட்டர் பேப்பரை வந்து நான் ஒட்டி காட்டுறேன். இந்த நார்மல் ஆயில் அப்ளை பண்ண இடத்துல எவ்வளவு ஸ்டிக்கியா இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து பெருசா ஸ்டிக்கியா எல்லாம் கிடையாது. சோ நீங்க தாராளமா இதை அப்ளை பண்ணிட்டு வெளியே வந்து போகலாம். அந்த ஆயில் அப்ளை பண்ண ஃபீல்லாம் வந்து கிடைக்காது. இதை யூஸ் பண்ற ரொம்ப சிம்பிள் தான். நீங்க காலையில நைட் எந்த டைம் வேணா வந்து யூஸ் பண்ணலாம். உங்க ஹேர்ல நல்லா டார்கெட் பண்ற மாதிரி ஸ்ப்ரே வந்து கொடுத்துருக்காங்க, அதை அடிச்சுட்டு அப்படியே மசாஜ் பண்ணுங்க, ரொம்ப ஃபாஸ்டாவே வந்து அப்சர்வ் ஆயிரும். நான் ஸ்டிக்கி ப்ராடக்ட் ப்ராடக்ட் நினைச்சீங்கன்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்க வெப்சைட் டெர்மோகோல வாங்கும்போது 7024 அப்படியே கோடி பாருங்க, 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எதாவது அமேசான், ஃபிளிப்கார்ட், நைக்கா, பாப்பர்ல இருந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். எடுத்து லிங்க் கீழே வந்து கொடுத்துருக்கேன். டெர்மோகோட் நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களோட ஆர்டர் வந்து ஒரு சைல்டோட எஜுகேஷன் வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. அழகாக இது பூமி கூட சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க, அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். உங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே டிசைன்ட் பை டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பட்ஜெட்டில் இருக்கிற நாட்டிகா வாயேஜ் பற்றி பார்ப்போம். இதோட பேக்கிங் ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க, டார்க் ப்ளூ அண்ட் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக வந்துருக்கு. பாக்ஸ் எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. யூஸ்வலாக நான் ஷூவெல்லாம் மிந்த்ராவில் வாங்கினேன்னா அடித்து உடஞ்சி தான் வந்து வரும். இதோட பேக்கிங் எல்லாமே பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. பர்ஃப்யூம்க்கு அவங்க நல்ல கேரே கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். பர்ஃப்யூம் பாட்டிலுமே ரொம்ப எலகண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் கையில் ஹோல்ட் பண்ணும் போதே. மூடி வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, சின்ன சின்ன விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓவரால் டிசைன் வைஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப கிரிப்பாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது. வெயிட்டுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ப்ரீமியம் ஃப்ரேக்ரன்ஸை நம்ம கையில் தூக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பிராண்டிங் வந்து நாட்டிகா வாயேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவும் கொடுக்கல. பேட்ச் நம்பர் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்கை ப்ளூ கலருக்கும் அந்த பாட்டிலுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக எலகண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இப்போ லேட் பண்ணாமல் இதோட டாப் நோட், மிடில் நோட், பேஸ் நோட்டை சீக்கிரமாக பார்த்துடலாம். டாப் நோட்டில் ஆப்பிள் அண்ட் க்ரீன் லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க, மிடில் நோட்டில் லோட்டஸ் அண்ட் மிமோசா, பேஸ் நோட்டில் மஸ்க், செடர், ஓக் மஸ்க், ஆம்பர். இத்தனை இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலுமே நம்ம அடிக்கும் போது என்ன ஸ்மெல் எக்ஸாக்டாக வந்து வருது, என்னோட ஃபீலிங் என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அண்ட் பிளைண்டாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா அதையுமே லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். இதுக்கு என்ன மார்க் கொடுக்குறதுமே பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. சரி, லேட் பண்ணாமல் ஸ்மெல் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃப்யூம் வீடியோ நிறைய பிளான் பண்ணியிருக்கிறதுனால பர்ஃப்யூம் ஸ்மெல் ஸ்டிக்கே வந்து வாங்கிட்டேன். இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆட்டோமைசர் எப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப தூக்கலான ஸ்மெல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி மைல்டுக்கும் ஸ்ட்ராங்குக்கும் நடுவில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு மோந்து பார்க்கும்போதே க்ரீன் ஆப்பிளோட ஸ்மெல் வந்து வருது. க்ரீன் ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா தெரியும் அதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு, நார்மல் ஆப்பிள் மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான நோட்டில் வந்து இது கொடுத்துருக்காங்க.
யா, நீங்கள் காட்டுக்குள்ளே ட்ரக்கிங்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி க்ரீன் லீவ்ஸோட ஸ்மெல் வந்து நமக்கு வரும்ல. ஸோ அதுவுமே வந்து தெரியுது, நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓப்பனிங் வந்து நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு மாதிரி ப்ரீமியம் ஃப்ரேக்ரன்ஸ். இந்த 1500 பட்ஜெட்டுக்கு நீங்கள் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் வாங்கினாலுமே இந்த அளவுக்கு ப்ரீமியம் மிஸ் கிடைக்குமான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் கிடைக்காது. ஏன்னா நான் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இதோட ப்ரீமியம்னஸ்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்மெல்லையே வந்து நோட் பண்ண முடியும். இது செட்டிலாக வந்து ஃப்ளவரி நோட்டில் வந்து இருக்கும். பிகாஸ் இந்த லோட்டஸ் வந்து மிட்டில் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஃப்ளவரி நோட்டையுமே ஃபீல் பண்ண முடியும். எக்ஸாக்டாக லோட்டஸோட ஸ்மெல்லான்னு தெரியாது. ஏன்னா நான் மோந்து பார்த்த வரைக்கும் லோட்டஸ் ஃப்ளவருக்கு வீட்டிலலாம் சாமி கும்பிட்றதுக்குலாம் வைப்பாங்கள்ல, அதுட்டுமே லோட்டஸ் ஃப்ளவருக்கு பர்டிகுலராக ஹெவியான ஃப்ரேக்ரன்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி ஒரு மைல்டான ஃப்ளவரி நோட்டில் வந்து இருக்குது. பேஸில் வந்து அதாவது ஃபைனலாக வந்து இது வந்து வுட்ஸ் ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேஜராக வந்து ஆம்பர், செடார் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிறது மஸ்கோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. யா, செட்டில் ஆகும்போது அந்த மஸ்கோட ஸ்மெல்லை வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கறதுனால இப்போவே செட்டில் ஆகிடுச்சான்னு கேட்டால் கிடையாது, இப்போ ஓரளவுக்கு தான் செட்டில் ஆகிருக்கும். இது செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மெல் பண்ணும்போது மஸ்கோட ஸ்மெல் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்வீட்டாகவும் ஸ்மூத்தாகவும் வந்து இருக்கும். இது எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது, இதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதோட லாங் லாஸ்டிங் கொஞ்சம் கம்மி தான். இது EDT தான், 3-4 மணி நேரத்துக்குள்ளே வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு தான் வரும். நீங்கள் ஸ்கின்ல அடிச்சிங்கன்னா ஸ்கின்ல மூந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரத்துக்கு ஸ்மெல் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருது. இதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு, மற்றவங்களுக்கு இதோட ஸ்மெல் எப்படி போகுதுன்னா, நீங்கள் அடிச்ச கொஞ்ச நேரத்தில் அந்த 2-3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு வந்து ஸ்மெல் வந்து வரும். உங்கள் ஆப்போசிட்டில் யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல்லை வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இருக்கு. லாஞ்சிட்டிவிட்டி நான் சொன்ன மாதிரி 3-4 மணி நேரம் வந்து வருது, 6 மணி நேரத்துக்கு நம்ம ஸ்கின்ல வந்து இருக்கு. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா இதை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அகெயின் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பட் ஒர்த்து தாங்க, இதோட ஸ்மெல் அவ்வளோ ப்ளசண்ட்டாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து இருக்குது. எல்லா டைமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அதாவது வின்டர் டைமில், சம்மர் டைமில், இது மாதிரி எல்லா டைமே வந்து போட்டுக்கலாம். பெஸ்ட்டாக இது எந்த இடத்துக்கெல்லாம் போட்டு போகலன்னா நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்கன்னா போட்டு போங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் வந்து வாங்கி கொடுக்கும். அதை தவிர நீங்கள் ஆஃபீஸ்க்குமே வந்து போட்டு போகலாம், இல்லை கேஷுவலாக வெளியே போட்டு போகிறீங்களா போட்டு போகலாம். இது ஒரு எவ்ரிடே பர்ஃப்யூம், நீங்கள் எவ்ரிடே எங்கே போனாலுமே இதை வந்து போட்டு போகலாம், நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக இதோட பட்ஜெட் 1500 நான் வந்து வாங்கியிருந்தேன். இது ஆஃபர் அடிக்கடி வந்து போடுவாங்க, நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. 1500 இந்த 1600 கிடைக்குதுன்னா கண்ணை மூடி இதை வந்து வாங்கலாம். உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ஃப்ரேக்ரன்ஸாக இது இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது பிளைண்ட் பையாகவே பண்ணலாம், ஸ்மெல்லை மோந்து பார்த்து வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் பிளைண்டாக வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து பிடிக்கும், அந்த மாதிரி தான் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்குது. ஃபைனலி இந்த நாட்டிகா வயேஜுக்கு 10க்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா ஒரு 7.5 வந்து கொடுப்பேன். முக்கியமாக வந்து பட்ஜெட் வைஸாக இது பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ப்ரீமியம் ஃப்ரேக்ரன்ஸ் 100 ml வந்து கிடைக்குது. ரெண்டாவது இதோட லாங் லாஸ்டிங் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கிடையாது, அதனால தான் வந்து 7.5 எல்லாம் கொடுக்குறேன். ப்ரொஜெக்ஷனுமே 1-2 அடிக்கு வந்து இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ், மஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக இதை ஃபஸ்ட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. அவங்களுக்கு இதோட ஸ்மெல் அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான நோட் தான். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மஸ்ட் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். லிங்க்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அடுத்தது டயலன் ப்ளூ பற்றி பார்ப்போம். டயலன் ப்ளூவோட பாக்ஸ் வந்து ரொம்பவே டார்க் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. டார்க் ப்ளூ அண்ட் கோல்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறதுனால ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கிடைக்கும். ரொம்பவே இதுவுமே நீட்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, பாக்ஸை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். இந்த டயலன் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் பி வந்து ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணி நான் பார்த்துருக்கேன். டயலன் ப்ளூ என்னோட ஃபேவரட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி பார்த்துருக்கேன். எஸ், இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நான் எல்லா இடத்துக்குமே வந்து போட்டு போகணும், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டயலன் ப்ளூவை கண்ணை மூடிட்டு வந்து பை பண்ணலாம். இதோட ஸ்மெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பேசுவோம். அதுக்கு முன்னாடி இதோட பாட்டில் ரொம்ப ரொம்ப எலகண்ட்டாக வந்திருக்கும், அழகாக வந்திருக்கும். உள்ளே இருக்கிறது அவ்வளோ விசிபிளாக வந்து தெரியாது, நீங்கள் வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ரொம்பவே டார்க் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. கோல்டு கலரில் மெடோசாவோட அந்த சிம்பிளாக இருக்கட்டும், மேலே வந்து டாப் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கொடுத்துருக்கிறதுக்கு, அந்த விசேஷோட நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறது, ஓவராலாக ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு பாட்டில். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சரி, ப்ரீமியம்னஸ் எல்லாமே ஓகே சரண், இதோட பட்ஜெட் வந்து 9000 வந்து வருது. 9000 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 9000 பட்ஜெட்டுக்கு வாங்குறதா இருந்தால் இன்னுமே சில ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு வேளை இந்த மாதிரி ஆஃபரில் 5000-6000 கிடைக்குதுன்னா பெஸ்ட்டான ஃப்ரேக்ரன்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்கும். இதையுமே நீங்கள் பிளைண்ட் பையாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், பெருசாக ரெகுலேட் பண்ண மாட்டீங்க, ஏன்டா இதை வாங்கணும் அப்படிங்கிற ஃபீல்லாம் வந்து பெருசாக வந்து இருக்காது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃப்ரேக்ரன்ஸ், வேர்ல்டு லெவல்லேயே ஃபேமஸாக இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ்.
ப்ளூ ஃப்ரேக்ரன்ஸில் டியோ சாவேஜாக இருக்கலாம், ப்ளூடி சேனலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் பட்ஜெட் ரேஞ்சில் கிடைக்கிற பெஸ்ட்டான ஒரு ப்ளூ ஃப்ரேக்ரன்ஸ்னால் இந்த வெர்சாசி டைலன் ப்ளூ தான். இதோட டாப் நோட்டில் பர்கமோட் வந்து இருக்கு, வாட்டர் நோட்ஸு, கிரேப் ஃப்ரூட்டு, ஃபிக் லீஃபு. மிடில் நோட்ஸில் ஆம்ரோக்ஸான், பிளாக் பெப்பர், பச்சோலி, வயலட் லீஃப், பாப்பரைஸ். பேஸ் நோட்டில் இன்சன்ஸ், மஸ்க், டால்கா பீன், சாஃப்ரோன். சரி, இப்போ ரியல் லைஃப்பில் இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டமைசர் எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். பெஸ்ட்டு, நல்ல ஒரு இஸ்கு சவுண்டு வருது அண்ட் ரொம்பவே ஷார்ப்பாக வந்து அடிக்குது. கம்பேரிட்டிவ்லி நாட்டிகா வாயேஜோட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எஸ் பட்ஜெட்லேயுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால பெஸ்ட்டாக இருந்து தான் ஆகணும். ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது இதோட ஆட்டமைசர். வேற லெவல். அடித்த உடனே பர்கமோட்னா ஒன்றும் கிடையாது, கொழுமிச்ச அந்த சிட்ரஸ் ஃப்ளேவரஸ் ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்து தெரியுது. ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நோட்டு, நல்ல அக்வா ஃபீலுமே வந்து நமக்கு க்ரியேட் ஆகுது. எனக்கு டாப்பில் வந்து லெமன், அந்த லெமன் சொல்ல முடியாது, அந்த கொழும்பிச்சை சிட்ரஸ் ஃப்ளேவரும் அந்த அக்வா ஃப்ரேக்ரன்ஸும் நல்லா வந்து தெரியுது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ரேக்ரன்ஸ். ஒரு சில ஃப்ரேக்ரன்ஸ் தான் நம்ம அடித்த ஃபர்ஸ்ட் நோட்லேயே நமக்கு ப்ளசண்ட்டான ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துருக்கு. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது ஃப்ரெஷ் கூட சேர்ந்தே வந்து ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் லைட்டான ஸ்வீட், ரொம்ப ஹெவி ஸ்வீட்னு சொல்ல முடியாது, லைட்டான ஸ்வீட் ஸ்மெல் எனக்கு வந்து தெரியுது. இதோட ஸ்மெல் செட்டில் ஆகும்போது எந்த மாதிரி ஃபீல் கொடுக்குன்னா, கைண்ட் ஆஃப் லைட்டாக பவுடரி நோட்டில் வந்து இருக்கும். பச்சோலியோட ஸ்மெல் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பச்சோலி வந்து ஒரு மாதிரி எத்தி டோனில் வந்து இருக்கும், ரொம்பவே மாஸ்குலினாக வந்து இருக்கும். அந்த ஃபீலை வந்து நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். இந்த டாங்கா பீன் எல்லாமே பர்ஃப்யூம் ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பீன் தான். அதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது. பட் இது நல்லா செட்டில் ஆகும்போது ஒரு மாதிரி மைல்டான, ஒரு மாதிரி குட்டான ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கிடைக்கும். பர்சனலாக இது ஒரு EDT-ஆக இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக லாஞ்சிட்டியூட் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து இருக்குது உங்களுக்கு. அண்ட் ப்ரொஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2-3 feet இல்லைனா மேக்ஸிமம் 4 feet வரைக்குமே வந்திருக்கும். இதை நம்ம அடித்ததுக்கப்புறம் பபிளில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். இது போஸ்டலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன். இதை நான் வாங்கி ஃபஸ்ட் டைம் என்னோடய டோர் ஓப்பனாக இருக்குது, கீழே வந்து எங்கள் அம்மா இருக்காங்க, நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கேன், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ நான் அடித்த உடனே அவங்க வந்து நீ அடித்த உடனே ஸ்மெல் கீழே வந்துச்சு, நல்லாயிருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது ஒரு ஆல் ஏஜ் ஃப்ரேக்ரன்ஸ். உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாலுமே அவங்களுக்குமே பிடிக்கும், உங்கள் அம்மாக்கிட்டேயுமே இந்த ஸ்மெல் வந்து பிடிக்கும், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும், உங்களுக்குமே பிடிக்கும். பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். இந்த டைலன் ப்ளூக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா 10-9.5 தாராளமாக கொடுப்பேன். ஏன் சரண் அந்த 0.5 ஏன் கம்மி பண்ணுறா, வீணே கம்மி பண்ணுறேன்னு கேட்டால் கிடையாது. பர்ஸ்னலாக இதோட ஸ்மெல் நல்லா ஃபேட் ஆகும்ல, அந்த டைமில் நல்லா இருந்தாலுமே எனக்கு கைண்ட் ஆஃப் ஒரு ஜெல், அதாவது ஷேவிங் ஜெல்லோட ஸ்மெல் லைட்டாக வந்து வர மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அது பெரிய குறை கிடையாது. பட் இதனோட பர்சனல் ஒப்பீனியனில் வந்து சொல்கிறேன், இதை பிளைண்ட் பையாக பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேட்டால் தாராளமாக வந்து பண்ணலாம். பட் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதில் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பர் ஸ்டாப் ஸ்டோர்லேயோ லைஃப் ஸ்டைல் ஸ்டோர்லேயோ போய் செக் பண்ணி பார்த்து ஸ்மெல் அடிச்சு பார்த்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடிச்சுட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்மெல் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, இல்லைனா நினைப்பீங்க பர்ஃப்யூம் எல்லாம் இவ்வளோ பட்ஜெட் கொடுத்து வாங்கலாமா, ஜஸ்ட் இது ஒரு ஸ்மெல்லி வாட்டர் தானே, இதுக்கு நம்ம இவ்வளோ பட்ஜெட் கொடுத்தாலும் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசங்களுக்கு இருக்கிறதே மேக்ஸிமம் வாட்சாக இருக்கும், இல்லைனா ஷூவாக வந்து இருக்கும், இல்லைனா இந்த ஃப்ரேக்ரன்ஸாக வந்து இருக்கும். இதில் தான் நம்ம யூனிக்னஸ் எல்லாம் காட்டிக்க முடியும். அண்ட் பர்ஃப்யூம் வந்து இந்த 100 ml பேக் நமக்கு ஒரு நாளில், ரெண்டு நாளில், ஒரு மாதத்தில் தீரப்போகிறது கிடையாது, கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் வரும். ஒரு 2 வருஷம் தாராளமாக வந்துடும். நான் வச்சிருக்கேன் 100 ml பேக் எல்லாமே எனக்கு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்கே வந்து வரும், நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா. ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் போகிற இடத்துக்கு உங்ககிட்ட ஒரு குட் ஸ்மெல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்க, உங்களை கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து பார்ப்பாங்க. நான் தடிச்சு நம்ம போய் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கும் ஒரு நல்ல மேன்லியான ஃப்ரேக்ரன்ஸ் அடிச்சுட்டு போய் நிற்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இன்டர்வியூ போகும்போது இல்லை முக்கியமான பர்சனை மீட் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் அடிச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், உங்களை நீங்கள் ப்ரெசன்டபுளாக காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம். லோ பட்ஜெட்லேயுமே நான் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்னுமே வந்து இந்த ப்ரீமியமான ஃப்ரேக்ரன்ஸ் செக்ஷன்லாம் தொடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிறையா ஃப்ரேக்ரன்ஸை வாங்கி அப்பப்போ இந்த வீடியோ வந்து போடலாம். ஸோ வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டான ஃப்ரேக்ரன்ஸ் எது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சரண் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு தெரியலை, ஸோ நீ வாங்கி ரிவ்யூ பண்ணு அப்படின்னு எதாவது ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு பர்டிகுலராக இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நானும் தெரிஞ்சுக்கிறேன், கண்டிப்பாக அதை வச்சுமே வந்து வீடியோ வந்து போடுவோம். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனாக, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்குதுன்னா இந்த ரெண்டு ஃப்ரேக்ரன்ஸுமே நீங்கள் மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலேஜுக்கு போகிறதுக்கும் சரி, இல்லை ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் டைமில் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெண்டு ஃப்ரேக்ரன்ஸுமே வந்து போட்டுக்க முடியும். ரெண்டுமே வந்து ஆல் டைமுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இந்த நாட்டிகா வயல் சம்மரில் இன்னுமே பெஸ்ட்டாக வந்து இருக்கும். பட் இருந்தாலுமே இப்போ நம்ம ஊரில் ரெய்னி சீசன், கைண்ட் ஆஃப் குளிராக தான் வந்துருக்கு கோயம்புத்தூரில் சொல்கிறேன். இந்த டைமே இது நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ண வந்து சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஆல் சீசனுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ரெண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி டைனிங் ப்ளூ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நாட்டிகா வயஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் வந்து பண்ணுங்கள். எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலில் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு கெத்தான மாசான வீடியோ வந்து பார்ப்போம். டேக் கேர்.